Hi friends, welcome back to Valuable Information Channel. Now, Umesh. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே வந்து முன்னாடியே தெரியும். என்ன அப்படின்னா நம்ம செந்தில் சார் வந்து கவுண்டமணி சார் கிட்ட ஒரு டவுட் கேட்பாரு. ஆக்சுவலா எல்லா படத்துலயும் வந்து டவுட் கேட்கறது அவருடைய பெரிய விஷயமே. அந்த டவுட்ல இருக்க சயின்ஸ பத்தி தான் பேச சொல்றேன். என்ன அப்படின்னா ஒரு ஆத்துல வந்து அவரு இருப்பாரு. கவர்மெண்ட் சார் வந்தானே, அண்ணன் இந்த பாருங்க தண்ணி குடிங்க அப்படின்னாரு. அவரு குடிச்சு பாப்பாரு, என்னடா அப்படின்னு கேப்பாரு. இந்த தண்ணி இனிக்குதா அப்படின்னா ஆமா இனிக்குது அப்படின்னாரு. இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது, ஆனா கடல் தண்ணி மட்டும் ஏன் உப்பா இருக்கு அப்படின்ற ஒரு செம்ம பிரில்லியண்டான ஒரு டவுட்டை கேட்டிருப்பாரு. ஆனா கவர்மெண்ட் சார் வந்து அதை சும்மா ஒரு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஓகேங்களா, அந்த இதுல அவர் டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்து செந்தில் மட்டும் இல்ல, ஓகேங்களா, ஜென்ரலா சொல்றேன், நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ற வரையும் அதை விடக்கூடாது. ஏன்னா கிளாரிஃபை பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கும், இல்ல நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் கிண்டலா பார்ப்பாங்க பேசுவாங்க அப்படின்னு நம்ம வர்றது ரொம்ப தப்பு. ஓகேங்களா, இப்போ அந்த டவுட்டுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்க்கலாம். அதாவது கரெக்டான ஒரு கேள்வி, ரிவர் வாட்டர் தான் வந்து கடலை போய் கலக்குது, ஆத்து தண்ணி தான் வந்து கடலை கலக்குது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஆத்துல போற தண்ணி வந்து உப்பா இல்ல, அதாவது இனிக்குதுன்னு சொல்ல முடியாது உப்பா இல்ல, ஆனா கடலுக்கு போற தண்ணி கடல்ல போன தண்ணி மட்டும் ஏன் உப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த க்வெஸ்சன். இப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வந்து மழைன்றது வந்து எப்படி போயிருது அப்படின்னு தெரியும். என்ன அப்படின்னா கடல் தண்ணி வந்து எவாபரேட், அதாவது ஆவியாயிட்டு மேல கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மறுபடியும் லேண்ட் ஃபில்க்கு வந்தோடனே, அதாவது நிலத்து பக்கம் வந்தோடனே என்ன ஆகும், அந்த சில்னஸ்க்காக மறுபடியும் கண்டன்சேஷன் ஆயிட்டு மழையை போயிரு. இதுதான் ப்ராசஸ். இந்த மழை தண்ணி தான் வந்து பல இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஆறாவது. ஓகேங்களா, இப்போ இந்த மழை தண்ணி வந்து பல இடத்துல இருந்து பல பாறைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து மேல இருந்து வந்து அந்த மழை மேல இருந்து அப்படிதான் வந்து வந்து ஒரு ஆறா ஃபார்ம் ஆகுது. ஆறா ஃபார்ம் ஆகும்போது பல இடத்துல இருந்து இந்த ஆசிட்ஸ், அயானிக்ஸ், அந்த கல்லுல இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆத்துல தான் கலெக்ட் பண்ணி வருது. ஓகேங்களா, அதுல வந்து பிளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதாவது என்ன சொல்றதுன்னா நல்ல மினரல்ஸும் இருக்கும் கெட்ட மினரல்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுறது. அதுவும் இல்லாம இந்த ரெயின்லயே பாத்தோம்னா ஒரு அசிடிட்டி இருக்கும். எதனால அப்படின்னா இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய கேசஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த கிளவுட்ஸோட ஃபார்ம் ஆகும்போது அந்த மழை வரும்போது ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே காமனா தெரிஞ்ச விஷயம். அந்த ஆசிட்ஸ் பிளஸ் இந்த மினரல்ஸ் அப்புறம் அந்த ராக்ஸ்ல இருக்க வரக்கூடிய அந்த சால்ட் சம்திங் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்துல வந்து ஒன்னா கலந்து வரும். அப்படி ஒன்னா கலந்து வரும்போது என்ன ஆகும்னா இந்த மினரல்ஸ் அதெல்லாம் வந்து டென்சிட்டி அதிகம், வெயிட் அப்படின்றதுனால என்ன ஆகும்னா அடியில போயிடும். அதாவது தண்ணீர ஆத்துல அடியில போகும். ஓரளவுக்கு லைட்டான டென்சிட்டி, லைட்டான வெயிட் இருக்க தண்ணி எல்லாமே பார்த்தோம்னா மேல மூவ் ஆகும். இப்படி மேல ஃபுளோ ஆகும்போது அந்த வேகத்துல ஃபுளோ ஆகும்போது நம்ம அந்த தண்ணியை எடுத்து குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கலந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சால்ட்டி தெரியாது. அதே தண்ணி கடலுக்கு போகும்போது எப்படி சால்ட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்ல இது போக இந்த தண்ணி வந்து சேர்ந்துருக்கு. இந்த ஒரு ஆறு மட்டும் இல்லாம பல ஆறுகள் பல நதிகள் எல்லாமே ஒன்னு சேர்ற இடம் தான் வந்து கடல் அப்படின்றோம். இந்த கடல்ல இருந்து எல்லா மினரல்ஸ் எல்லா எனர்ஜிஸ் வந்துருது. அந்த கடல்ல ஒரு உயிரினங்கள் இருக்கும், எல்லா கடலையுமே உயிரினங்கள். அந்த உயிரினங்கள் வந்து சில அயன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியேற்றுது. பாத்தீங்களா, இப்ப நம்மளே வந்து என்ன பண்றோம்னா தண்ணி நல்ல தண்ணி தான் குடிக்கிறோம், பியூர் வாட்டர் தான் குடிக்கிறோம். ஆனா யூரியனா போகும்போது பார்த்தா அது ஒரு சால்ட்டி, அதாவது அதை பார்த்தா யூரியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சால்ட்டா இருக்கு உப்பா இருக்கு அப்படின்ற அதே மாதிரிதான் வந்து கடல்ல வந்து போய் கலக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய அயன்ஸ் நிறைய மினரல்ஸ் எல்லாமே கலக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து அகைன் என்ன ஆகும்னா ரெயின் ஃபார்ம் ஆகிறது வந்து எவாபரேஷன் நடக்கும். ஓகேங்களா, இப்ப இந்த எவாபரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் மினரல்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த அதுலயே தங்கிடும். அதாவது எல்லா அயானிக் பார்ட்டிகல்ஸும் கெமிக்கல்ஸும் அதுலயே கடலே தங்கிட்டு வெறும் அந்த வேப்பர் மட்டும்தான் மேல போகும். அந்த வேப்பர்ல எதுவுமே இருக்காது, வெறும் பியூரா தான் போகும் மேல. இந்த மாதிரி வந்து ஒன் டைம் இல்ல பல்லாயிரம் முறை வந்து எவாபரேஷன், மழை மினரல்ஸ் வருது கடல்ல சேருது மறுபடியும் வெறும் வாட்டர் மட்டும் மேல போகுது, அந்த மாதிரி வந்து பல லட்சம் முறை வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த சால்ட் பிளஸ் மினரல்ஸ் இந்த சால்ட் அப்படின்றது வந்து அதுல இருக்க அனிமல்ஸ் அதை விட்டு எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு ஒரு சால்ட் ஃபார்ம். சால்ட் அப்படின்னு வந்து குளோரின் அண்ட் சோடியம். ஓகேங்களா, இது ரெண்டு இந்த ரெண்டு அயான்ஸ் வந்து நிறைய அந்த கடல்ல வந்து சேருது. அதாவது இது மறுபடியும் ரீசர்குலேட் ஆகாம அதுலேயே டெபாசிட் ஆகுறதுனால மட்டும்தான் வந்து இது சால்ட்டா இருக்கு. இதே வந்து கடல் உருவான புதுசுல எல்லாம் வந்து சேர்ந்தவொடனே புதுசுல பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. இட்ஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் த சால்ட் வாட்டர் சால்ட். இப்போ அந்த சால்ட் வாட்டர் கடல் தண்ணி வந்து இதனாலதான் உப்பா இருக்கு, ஆத்து தண்ணி அதனாலதான் வந்து இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு சொன்ன உப்பு இல்லாம இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து அவருக்கான அந்த டவுட்டுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து நிறைய வித்தியாசமான டவுட்ஸுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நாலேஜ் கெயின் ஆகட்டும். ஓகேங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு
நான் தேடி பிடிச்சி உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஐ எம் ஹியர் டு ஷேர் த நாலேஜ் வித் யூ. அண்ட் தேங்க்யூ அண்ட் சி யூ சூன். டேக் கேர், பை பை. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.